அவதார் டூ இப்போ வருமா அப்போ வருமானு 13 வருஷம் காத்திருந்து இப்போ ஒரு வழியாக படத்தை விட்டுட்டார் ஜேம்ஸ் கேமரான். ஆனால் நம்ம காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருந்ததா, அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஜேம்ஸ் கேமரான் ஒர்க் பண்ணியிருக்காரான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு நீங்கள் முதல் வந்துட்டு அவதார் 1 படத்தை பார்த்துருந்தா இந்த படத்தோட கன்டினியூட்டி என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம பூமியிலேருந்து போன மனுஷங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க, அவங்க இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதில் நம்ம மனித இனத்தில் இருக்கிற ஒருத்தரே வந்துட்டு அவங்க அவதாரம் மாறிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக போயிடுவார். அந்த மாதிரி கதை தான். தோற்று போன மனித இனம் திரும்ப பூமிக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சா திரும்ப இதை காட்டிலே ஒரு பெரிய படைபலத்தை தட்டிட்டு அவங்க திரும்ப வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி, வில்லனுக்கு அவதார உடம்புல அவருடைய மெமரியை செலுத்தி திரும்ப அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்தவர் என்ன செய்கிறாருன்னா கடைசி வரைக்கும் அந்த வில்லன் குடும்பத்தை கண்டுபிடிச்சி தன்னுடைய அழிச்சவங்கள பழி வாங்கணும் அப்படின்றே அவர் அலையிறாரு. இவங்கிட்டருந்து எப்படியாச்சும் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வாழ்கிற பகுதியை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு இவர் குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஃபுல்லாக வந்துட்டு கடலுக்குள்ளேயே வாழ்கிற மக்கள், அவங்கள்ட்ட போய் தஞ்சம் புகுந்துடுறாரு. அவங்களும் அவங்கள ஆதரித்து ஏற்றுக்கிறாங்க. பிறகு இவர் எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சி அங்கே வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த கடல் பகுதியில் வாழ்கிறவங்களுக்கும் இப்போ இந்த பூமியிலேருந்து போன நம்ம மனித இனத்துக்கும் அங்கே நடக்கிற பிரச்சனை தான். முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த படத்தில் காமெடி சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த படத்தில் அதிகம். அந்த விஷயத்தில் தமிழ் படத்தை விட ரொம்ப ஓவராக இருக்குது. அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டை ரொம்ப அதிகமாக கொடுத்து நம்மளை போர் அடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படம் 3.5 மணி நேர படம். இந்த 3.5 மணி நேரத்தில் என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே ஸ்க்ரீனை, இப்போ ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்போ ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளை ரொம்ப காக்க வச்சதா எனக்கு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் இந்த படத்தில் அவ்வளோ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுவாங்க. சரி அடுத்த 1 மணி நேரம்னாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் பீட் பண்ணுவாங்க, லைட்டாக ஸ்பீட் வர மாதிரி இருக்கும், மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக போயிடும். ஜேம்ஸ் கேமரான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருப்பார் டைட்டானிக்குன்னு சொல்லி, அந்த படத்தில் கடைசியில் கப்பல் உடஞ்சி கடலுக்குள்ளே முங்கி போயிட்டு அதில் தப்பிச்சு வர மாதிரி சீன்லாம் வச்சுருப்பார். இந்த படத்தில் கொண்டு வந்து அந்த டைட்டானிக் படத்தில் கிளைமேக்ஸை கொண்டு வந்து இதில் வச்சுருக்காரு. அவங்க வர ஒரு ஷிப்பில் வந்துட்டு உடஞ்சிட்டு அதில் இவங்களாம் மாட்டிக்கிற மாதிரியும் அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வர மாதிரியும் பண்ணியிருப்பார். அவதார் படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். இந்த படத்தில் இவங்க 3D மற்றும் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் பயன்படுத்திருந்தாங்க. ஏதோ அந்த பொம்மை படத்தில் வர ட்ரெயின் மாதிரிலாம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. அந்த சீனை பார்க்கும்போது ஏதோ நம்ம சின்ன பிள்ளைய வீட்டில் விளாட்ற ட்ரெயின் வந்துட்டு உடஞ்சி கீழே விழுந்த மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அதுபோக 3D தொழில்நுட்பம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். சவுண்ட் எஃபெக்ட் அப்படி இப்படின்னு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. போன பாட்டில் வனப்பகுதியில் அவங்க வாழ்கிறபோது அந்த நைட் ஆன உடனே அந்த விலங்குகள் அந்த தாவரங்களெல்லாம் லைட்டிங்லாம் பார்க்கும்போதுட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. கடலுக்குள்ளே அந்த காட்சிகளை அவ்வளோ அருமையாக காட்டலாம், ஆனால் அதில் ஏதோ பெருசாக தவறு பண்ண மாதிரி தான் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்றும் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி தெரில, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல. எங்கேயோ படம் முழுக்க முழுக்க ஏதோ நெகட்டிவ் தாட்டாகவே இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம ஊரில் போன திருப்பாச்சி அம்மா சென்டிமெண்ட் படங்கள் இதெல்லாமே தோக்கடிச்சிடும் போல. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டில் போட்டு கசக்கி புளிஞ்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரான். ஜேம்ஸ் கேமரானுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் வீட்டில் எதுவும் பிரச்சனையாக போல அதெல்லாம் கொண்டாந்துட்டு இந்த படத்தில் காட்டின மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு பாட்டில் வில்லனுடைய கேரக்டரும் அவருடைய வில்லத்தனமும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் தன்னை விட உயர்வாக பலம் அதிகமாக உள்ள அந்த அவதார்கள் அவர் எதிர்த்து போராடுறதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு வெறிவர அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அந்த இதில். ஆனால் இந்த படத்தில் 2nd பாட்டில் அதே இறந்து போன வில்லனுக்கு அவதார் உயிர் கொடுத்து அனுப்பியிருப்பாங்கள்ல, அப்போ வந்துட்டு அவதார் மோதுற மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கும். ரெண்டு பேருமே ஈக்குவல் பலத்தோடு அவர் சொல்லுவார் இந்த வில்லன், ஃபஸ்ட்டு நான் மனிதனாக இருந்தேன், இப்போ நான் அவதாராக அந்த பலம் வந்துருச்சு எனக்கு, இந்த ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினச்சிட்ருப்போம் இவர் ஏதோ பில்டப்லாம் கொடுக்குறாரு, அடித்து பயங்கரமாக மல்லுக்கட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சா, இவர் போயிட்டு கடைசியில் பார்த்தா அவதாரோட பொண்டாட்டி ஒரு திருப்பாங்க பாருங்க, பொண்டாட்டி அவதார், அவரை பார்த்தாலே இவர் டரு வாங்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு சீன்லேயும் அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போயிடும். ஃபஸ்ட்டு பாட்டில் அவங்க அம்பு விட்டு அவரை கொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தா அந்த பொண்ணு அந்த அவதார் ஹீரோயின் வந்த உடனே இவர் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவார். நம்ம தெருவுக்கு சின்ன பையன் கூட அப்படி டரு வாங்க மாட்டாங்க, இவர் அதை காட்டிலையும் டரு வாங்கி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டுதான் இருப்பார். இந்த ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ பெருசாக மிஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஃபீலிங் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அந்த படத்தை பார்க்காதவங்க, ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். மேற்கொண்டு பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்
அவங்களுக்கு இந்த கண்டி இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப இந்த படம் பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, கடல் பகுதியில் அவங்க போய் வாழ போனதுக்கப்புறம் அந்த கடல் சார்ந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதில் குறை சொல்ல விரும்பலை. அந்த விலங்குகள், கடல் விலங்குகளோடு அவங்க பயணிக்கிறதும் அதோட பழகிறது அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளே நம்மளே கொண்டு போன ஒரு ஃபீல் கண்டிப்பாக உருவாச்சு. அந்த மாதிரி ஃப்ரேம்லாம் அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதோ அவங்களே அந்த உலகத்துக்குள்ளே போய் வாழ்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். மற்றபடி ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்தவங்களுக்கு இது பெரிய ஒரு மிஸ் தான் சொல்லுவோம். ஹாலிவுட் படங்களை பற்றி அதிகமாக ஜேம்ஸ் கேமரன்ட்ட எதிர்பார்க்குறவங்க நிறையா இருக்காங்க. ஜேம்ஸ் கேமரானா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாரு, அவர்கிட்ட நிறையா எதிர்பார்க்குறவங்க நிறையா இருக்காங்க. அந்த அளவு அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் கேமரான் வந்துட்டு இந்த தடவை ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் தோணுது. ஜேம்ஸ் கேமரன் படத்திலே நம்ம மறக்க முடியாத ஒரு படம்னா கண்டிப்பாக அது டைட்டானிக் படம் தான். அந்த டைட்டானிக் படத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ரோல் நடித்தவங்க பார்த்தோம்னா ஹீரோயின் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த அவதார் 2 படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க ஒரு ரோல் கண்டிப்பாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யாருன்னா இந்த கடல் பகுதியில் இருக்கிற தலைவருடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அவதார் பார்ட் 1 எண்டிங் வந்துட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 லீடிங் அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவதார் 2 இப்போ இந்த படத்தில் எண்டிங் வந்துட்டு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே தெரியுது. பார்ட் 3 ஒரு லீடிங் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோவுக்கு வாரிசுகள், அப்புறம் அந்த கடல் அரசனுடைய வாரிசுகள், இது போக நம்ம இந்த படத்தில் இருந்த வில்லனுக்கு ஒரு வாரிசு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அடுத்து 3 ஏதோ பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இந்த 2 பண்ண மிஸ்டேக்கை கண்டிப்பாக ஜேம்ஸ் கேமரான் 3 கொடுக்க மாட்டார்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பார்ட் 3 நாங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்குறோம். அவதார் பார்ட் 3 2024 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஹாலிவுட் பிரபலங்கள் பல பேர் இதில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரான் எந்தெந்த ஹாலிவுட் பிரபலங்களை இந்த படத்தில் பயன்படுத்த போகிறாரு அப்படின்றத அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுபோக ஜேம்ஸ் கேமரான் இந்த படத்தில் சில தவறுகள் செஞ்சுருக்காரு. ஏன்னா நாங்களே அவருக்கு பெரிய ஃபேன். உலகத்தில் அவருக்கு இருக்கிற ரசிகர் வேறு யாருக்குமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவர் பிரபலமானவர், பல சாதனைகளும் புரிஞ்சவர். அவருடைய படைப்பில் ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வருத்தப்படுறோம். அவருடைய அடுத்த பார்ட் அவதார் பார்ட் 3 அந்த தவறுகளை அவர் சரி செஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு எங்களுக்கு தோணுது. இந்த படத்தை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இந்த படத்தில் நீங்கள் என்ன ப்ளஸ்ஸாக பார்த்தீங்க, மைனஸாக பார்த்தீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படத்தில் இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் எது சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மூவி சார்ந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கணும்னா மூவி பயன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரிவ்யூவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.